மும்பை அருகே மிதவை கப்பல் கடலில் மூழ்கியதற்கு கப்பல் கேப்டனின் கவனக்குறைவே காரணம் என்ற புகாரையடுத்து அவர் மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது மும்பை கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போஜ் பி த்ரீ ஜீரோ ஃபைவ் என்ற ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் மிதவை கப்பல் கடந்த திங்கட்கிழமை டவுட்டே சூறாவளியில் சிக்கி நடுக்கடலில் மூழ்கியது அதில் இருநூற்று அறுபத்தோரு ஊழியர்கள் பயணித்த நிலையில் நடுகடலில் தத்தளித்த நூற்று ஆறு பேரை கடற்படை மீட்டிருக்கும் நிலையில் நாற்பத்தி ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் காணாமல் போன எஞ்சியை இருபத்தாறு ஊழியர்களை தேடும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் புயல் எச்சரிக்கை குறித்து கப்பல் கேப்டன் ராகேஷிடம் கூறியபோதும் அதனை கேப்டன் புறக்கணித்துவிட்டதாக படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தலைமை பொறியாளர் ரஹ்மான் ஷேக் கூறினாா் அப்பகுதியில் இருந்த பிற மிதவை கப்பல்களை தொடர்பு கொண்ட போதும் பணியை தொடருமாறு அவர்கள் வற்புறுத்தியதாக ரஹ்மான் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து பி மிதவை கப்பலின் கேப்டன் ராகேஷ் பல்லவ் மற்றும் குழுவினர் மீது மும்பை எல்லோகேட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சூறாவளியின் போது சக தொழிலாளர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் முன்னூற்று நான்கு முன்னூற்று முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி நான்கின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது